இருக்கட்டும், இந்த கேஸ் அவன் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அவனை நான் பார்க்கணும்டா. அவன் மன்னாராய்ச்சியை இதோட நான் மொத்தமா நிறுத்துறேன். சிவகரிய கிரஷருக்கு வர சொல்லு, நீ போய் அவனை அங்க தூக்கிட்டு வந்துரு. சரிங்க ஐயா. இன்னைக்கு நான் நம்ம லவ் பத்தி ஆத்துல சொல்ல போறேன். திவ்யா, நான் ஒரு அனாதை, இதெல்லாம் நடக்குமா? உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா? அப்படி சொல்லாதீங்க தமிழ். நான் உங்களுக்குன்னு இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறேன்? அதுல உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? நிச்சயமா சம்மதிப்பா தமிழ். எப்படி சொல்ற? எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லையே. உங்களை எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட என்னோட சந்தோஷம் தான் அவளோட சந்தோஷமும். அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா உங்களை பிடிக்கும். அப்படி ஒண்ணு நடந்தா என்னோட சந்தோஷமா யாருமே இருக்க முடியாது. நாம சந்தோஷமா தான் இருப்போம் தமிழ். நடக்கோது அமெரிக்காரன் அமெரிக்காவில நல்ல மதிப்பு இருக்கு, அந்த பக்கம் போயிடு. உனக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் நான் எடுத்துறேன். தம்பி, ஐயாவே சொல்லிட்டாரு அமெரிக்காவா ஜப்பானா, சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. என்ன மிரட்டுறியா? நான் ஒரு ஸ்டூடெண்ட், என்னுடைய ஆராய்ச்சிக்கு எல்லையே இல்லை. எல்லாரும் தாய் மண்ணுவாங்க, நான் மண்ணையே தாயா மதிக்கிறவன். என் கிட்ட வேண்டாம். ஐயோ, என்னங்க இவன் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறான். தம்பி, மண்ணை பாக்குற வயசு இல்ல, இது பொண்ணை பாக்குற வயசு. அதனால பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல பார்ட்டியா கூட்டுக்கிட்டு ஓடி போயிரு. இந்த பூச்சாண்டி மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அதெல்லாம் வேற வேண்டியாச்சு வச்சுக்க. நீ கண்டுபிடிச்சிருக்கே கருவி. அது புயல் அடிச்சா சொல்லும், பூகம்பம் வந்தா சொல்லும், ஏன் மண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட சொல்லும். ஆனா ஐயா உன்னை என்ன செய்ய சொல்றாருன்னு நான் தான் சொல்லணும். மூணு மக்களுக்காக கண்டுபிடிச்சது இந்த கருவி. திரும்பவும் சொல்றேன், மரியாதையா நிறுத்திக்க. எந்த கருவியை பத்தி மீடியா கிட்ட சொல்லி என்ன அவமானப்பட வச்சியோ அது தப்புன்னு நீயே மக்கள்கிட்ட சொல்லிடு. அத சொல்ல நீ யாரு? ஏரி குளம் கம்மாயின்னு ஒரு இடம் விடாம நீ வீடு கட்டுவ, சட்டத்துக்கு புறம்ப அஞ்சு மாடிக்கு பர்மிஷன் வாங்கி பதினஞ்சு மாடி கட்டுவ, அதுக்கு அரெஸ்ட் பண்ண, அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடுத்த அஞ்சாவது நிமிஷமே வெளியே வந்துருவ. அதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அப்ப சொன்னா நீ கேட்க மாட்ட. மக்களை காப்பாத்துறதுக்காக நான் கண்டுபிடிச்ச அந்த கருவி மண் அளக்காது, ஒன்னு அளக்கும். இந்த கருவி ஒவ்வொரு குடிமகனையும் காப்பாற்றும். எந்த உயிர் சேதமும் ஆகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய லட்சியமே. ஆழம் தெரியாம காலை விடுற. ஏய், என்னோட எக்யூப்மெண்ட் பவர் பார்த்து ஆடிட்டல, எங்களுடைய ஸ்டூடெண்ட் பவர் பார்த்து அடங்கிடுவேன். மாணவ சக்தியால முடியாதது ஒண்ணுமே இல்ல. பாக்குறியா? உனக்கு ஆள் பலம் இருக்கலாம், பணம் பலம் இருக்கலாம், நீயும் மண்ணுக்கு தான் ஆசைப்படுற. உன்னுடைய இந்த மண்ணாசை இந்த தேசத்தை சேதமாக்கும். என்னுடைய மண்ணாசை இந்த தேசத்துக்கு கவசம். புரிஞ்சுதா? உன்னால என்ன முடியுமோ நீ பாத்துக்க. ஏய், நான் வெறும் படிப்பாளி இல்ல, போராளி. இந்த மண்ணை சேதமாக்குற எவனையும் நான் விட்டு வைக்க மாட்டேன்.